நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நேயர் விருப்பம் அப்படின்னா ஒரு முக்கியமான பங்கை பத்தி நானும் அனலைஸ் பண்ணலாம், ஃபுல்லா ஃபண்டமெண்டலா ஸ்டாக்கை பத்தி பிச்சை எடுத்துட்டு அனலைஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் தான் இந்துஸ்தான் யூனிலீவர். ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதோட ரிசல்ட் வந்திருந்தது. அதுலேயும் முக்கியமா நமது நண்பர், நமது சப்ஸ்கிரைபர், நம்மளோட முக்கியமான ஒரு நல விரும்பி எல்லாமே அவரு கௌரி சங்கர் பொன்னுசாமி சார் வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி விலை வரம்பு பற்றி பகுப்பாய்வு செய்யுங்க சார், பலமான நிறுவனம் என்பதால் பலருக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். ஸோ கண்டிப்பாக பண்ணுறா இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலீவர். எப்படி வந்து இந்த ஸ்டாக் நேம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனாலும் இவங்களோட பலம் எல்லா செக்டார்லையும், இப்போ அது என்னென்ன மாதிரியான செக்டார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பியூட்டி, பர்சனல் கேர், பியூட்டிஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு அண்ட் ஹெல்த் கேர் அண்ட் ஹோம் கேர், இந்த மாதிரியான விஷயங்களில் இந்தியாவையே டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வச்சுருக்கிறவங்க தான் இந்த இந்துஸ்தான் யூனிலீவர். இதை பற்றி தெளிவாக கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஸ்டாக் அனலைசஸ் பற்றி நீங்களும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்களும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக நாமளும் அனலைஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு முடிந்த வரைக்கும் அனலைஸ் பண்ணியிருக்கோம். எந்த எதில் டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவை பற்றி கடைசி வரைக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி வேறு என்ன பங்கை பற்றி அனலைஸ் பண்ணுனாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு வீடியோவை பற்றி நம்ம ஃபர்தராக அனலைஸ் பண்ணலாம், கண்டிப்பாக அனலைஸ் பண்ணலாம், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இது வந்து இதுக்கு எந்த ஸ்டாக்கை பற்றியும் பை பண்ணுறதுக்கான நம்ம பை கால்ஸ்லாம் கொடுக்கறதில்ல. அது மட்டும் இல்லை, எந்த ஸ்டாக்கும் நம்ம எதுக்காகவும் நம்ம பணம் வாங்குறதில்ல. இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். நான் செமி ரிஜிஸ்டர் டிஸ்ட் ப்ரொவைடர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும், ஃபினான்சியல் அப்டேட்ஸ் கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. ஏஞ்சல் புரோக்கிங்கில் டிமேட் ஓப்பன் பண்ணுறவங்களுங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என்ன டவுட்னாலும் எனக்கு இந்த வீடியோ பற்றி மட்டும் இல்லை பங்கு சந்தை சார்ந்த எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம டெலகிராம்லேயே நீங்கள் கேட்டுக்கலாம். அதை பற்றி நமது நண்பர்களும் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்துஸ்தான் யூனிலீவரோட ரிசல்ட்டையும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், அதோட ப்ராடக்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த ப்ராடக்ட்ஸ் மொத்தமாக இந்த இந்துஸ்தான் யூனிலீவருக்குள்ளார என்னெல்லாம் இருக்குது நாம் இன்னொன்று சொல்லட்டுமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அவங்க எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, யார் அது வந்து மேல்தட்டில் இருந்தாலும் சரி, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, இந்துஸ்தான் யூனிலீவர் ப்ராடக்டை யூஸ் பண்ணாத நபரே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? உண்மையாக தான் சொல்கிறேன். காஃபி சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி, டீ குடிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சோப்பு, லைபாய், ஃபேர் லவ்லி, டவ், பான்ஸ், லக்ஸு, ஒரு சர்ஃபெக்சல் துணி, இது ரின்னு விம்மு, அது மட்டும் இல்லை கிஷான் ஜாமு, இல்லை சார் உடம்பே சரியில்லைனாலும் நம்ம யூஸ் பண்ண ஹார்லிக்ஸ், இது எல்லாமே இந்துஸ்தான் யூனிலீவரோட ப்ராடக்ட் தான். ஸோ அது மட்டும் இல்லை, இவங்களோட மொத்தமான ப்ராடக்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் தான் 38% ஆஃப் இதை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் 28%, ஹோம் கேர் 32% வரைக்கும் அவங்களோட இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ இந்த மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், அதுலேயும் இந்த மாதிரி எஃப்எம்சிஜி செக்டாரில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னே சொல்லணும் இந்த ஹெச்யூஎலை. இந்த ஹெச்யூஎலோட இப்போ வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த ரிசல்ட் தான், அதில் இல்லைன்னா சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஆனால் நான் எதிர்பார்த்தது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும், 15% வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த அளவுக்கு வரல. நெட் ப்ராஃபிட் 10% தான் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் முக்கியமாக 2552 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்டாண்டர்டான Q4 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 15,277 கோடி, இல்லை வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லுங்க, 2584 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக April 27 வந்த ஸ்டாண்டர்டோன் ரிசல்ட்டை பற்றி நம்ம சொல்லிட்டோம். இதில் வந்து இவங்களோட க்ரோத் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.66% வரைக்கும் இருந்திருக்கு. 10% கொஞ்சம் கம்மி, அதனால அவங்க 10% மேலே போட்டிருக்காங்க. முக்கியமாக இது லாஸ்ட் குவார்டர் சேம் குவார்டரில் கன்சிடர் பண்ணும்போது 2,327 கோடியாக இருந்திருக்கு, இது 2,552 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ இவங்க இன்னும் இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து தான் போவாங்களே ஒழுங்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இவங்களோட ப்ராடக்ட் அப்படி, இந்த ப்ராடக்ட் வகையெல்லாம் பியூட்டி
காஸ்மெட்டிக்ஸ்ல ஒரு சேல்ஸ் நடக்கும், அது இல்லைன்னா ஹோம் கேர்ல ஒரு சேல்ஸ் நடக்கும். ஸோ இவங்களுக்கு வேரியபிளாக இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து கண்டிப்பாக மக்கள் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் வச்சுருக்காங்க. அதுதான் முக்கியமான மோனோபோலின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஒரு சில பேர்லாம் ஹார்லிக்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, ஒரு சில பேர்லாம் ரின்னு மட்டும் தான் வாங்குவேன், வேறு எந்த சோப்பும் வாங்க மாட்டேன் சார், நான் காலங்காலமாக லைபாய் மட்டும் தான் சார் போட்டுட்ருக்கிறேன் 20 வருஷமானு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த அளவுக்கு பெட்டர்தான் போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெவன்யூ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 13,587 கோடியாக இருந்தது உங்கள் ரெவன்யூ, இந்த குவார்ட்டரில் 15,053 கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு ஏன்னா நம்ம ஸ்டாக்கை வாங்கி வச்சிருக்கோம், இதில் நமக்கு எவ்வளோ சார் ரிட்டர்ன் வருதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? லாஸ்ட் இயர் மட்டும் 20% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. 3 இயர்ஸாக கிடைச்சி லாஸ்ட் 3 இயர்ஸாக 22%, 5 வருடங்களாக 28%, 10 வருடங்களில் 37% ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கக்கூடிய பங்கு தான் இந்த ஹெச்யுஎல். ஸோ இப்போது நாம் பார்க்க போகிறது இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலாக பார்ப்போம். இதில் முக்கியமாக இதுலேயும் ரிசல்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்லோன் ரிசல்ட் கன்சால்டேட் ரிசல்ட் இருக்கும். அதில் போய் ஸ்டாண்டர்லோன் ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்லோன் ரிசல்ட் தெரியும், கன்சால்டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் ரிசல்ட் தெரியும். டோட்டலாக March 2023 டோட்டல் இன்கம் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 60,580 கோடிக்கு மேலே கிடச்சிருக்கு. இல்லை எக்ஸ்பெண்டிச்சர் கன்சம்ஷன் ரா மெட்டீரியல் மட்டும் 20,212 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதில் தான் அவங்க அட்மின் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ்லாம் போக, மற்ற எல்லா எக்ஸ்பென்சஸும் போல கீழே வந்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி எல்லா ஸ்டாக்ஸையும் ஓப்பன் பண்ண முடியும். ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ கிடச்சிருக்கு, அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ கிடச்சிருக்குது, இது எல்லாமே இல்லை ஒவ்வொரு ஸ்டாக்ஸை பற்றியும் நீங்கள் பார்க்க முடியும். ஃபார் திஸ் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் மட்டும் பாருங்கள், இதில் வந்து 10,144 கோடி இவங்களோட ஆப்ரேஷன் ப்ராஃபிட்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு. இல்லை ஒவ்வொன்றையும் நீங்கள் போய் ஒவ்வொரு தடவை ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் போய் இதை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு டைமும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாக்ஸை பற்றியும் உங்களோட ஃபண்டமெண்டலாக நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கக்கூடிய பங்குகளை மட்டும் பார்த்து தயவுசெய்து போய் ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள், எவ்வளோ தான் வந்திருக்குது, டோட்டல் இன்கம் எவ்வளோ கிடச்சிருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் வந்து போன வருஷத்தோட இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் போய் பாருங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 60,580 கோடி அப்படிங்கிட்டுருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேல்ஸ் வந்து ரெவன்யூ வந்து இன்கம் வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவங்களே டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க, நீங்கள் ஃப்ரீயாக போய் உட்காந்து பாருங்கள். நான் இப்போது சொல்ல போகிறது இதோட ஃபண்டமெண்டலை பார்த்துருவோம். 2,457 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த பங்கு என்னோடய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2,400 ரூபாய்க்கு கீழே தான் வாங்கணும் அப்படிங்கிறது. இது எப்போவும் நான் ஏற்கனவே 2 மாதமே சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இதை மார்க் பண்ணி அன்னைக்கு நான் சொல்லும் போதே சொன்னேன், இந்த டேட்டா வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக இந்த விலையை விட்டு கீழே இறங்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்திருக்குதுன்னா 2,400 ரூபாய்க்கு கீழே கண்டிப்பாக இப்போவும் மறுபடியும் ஏறிட்டு திருப்பி இது கீழே தான் வந்திருக்கு. நான் வாங்குகிற விலை இதே 2,400 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வாங்குவேன். நான் 50 ரூபா வரைக்கும் இறங்கட்டும், 2,400 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ 22 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க, இந்த டிவிடெண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக இன்னும் அந்த ஸ்டாக் கீழே வரும். ஸோ உங்களோட ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2,400 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக் எப்போ கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக இந்த பங்கை வாங்கலாம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே 2 மாதத்துலேயே சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டாக் இறங்கி கீழே வரும்ன்றதை இதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இது நான் போட்ட மார்க்கு, இது டேட்டும் நான் போட்டிருக்கிறேன். மறுபடியும் நான் அதை தான் சொல்கிறேன், இதே டேட்டை இங்கேயே வேணாலும் போட்டுக்கலாம், திருப்பி மறுபடியும் இந்த பங்கு கீழே வரும் அப்படிங்கிறது தான் இதோட என்னோட கணிப்பு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா 577,365 கோடி, டிவிடெண்ட் 1.38%. இந்த ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா தான். 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 2,100 ரூபா இதோட லோ, ஹை வந்து 2,700 ரூபா. நம்ம 2,400 ரூபாய்க்கு கீழே தான் வாங்க போகிறோம். வாங்கினோம்னா கூட ஒரு ஷார்ட் டேர்மில் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் எதுவும் யூஎஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெசஷனோட ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால தான் இந்த பங்கு இன்னும் கீழே போயிட்டுருக்கு. நீங்கள் வாங்க வேண்டிய ப்ரைஸ் என்னென்னு சொல்லிட்டேன், நீங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி எஃப்ஐஐஸும் இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் செல் பண்ணியிருந்தாங்க தான், இல்லைன்னா இல்லை இப்போ மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை முக்கியமாக பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸே 3.95%லேருந்து 4.27% வரைக்கும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மார்ச் 2023 குவார்ட்டரில்.
இன்க்ரீஸ் பண்ண நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் பாருங்க 58 384 வரைக்கும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸும் அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எடுத்துகிட்ட 4 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டர் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் சரிங்களா. ஸோ ஒரு வருஷத்தில் 9.61% லாஸ்ட் 3 இயர்ஸில் 7.31% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்துஸ்தான் யூனிலிவரோட டார்கெட் ஐசிஐசிஐ 2780 ரூபான்னு எப்போ சொல்லியிருக்காங்க, April 29 இன்றைக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பங்கு உயரும், நல்ல விலையில் வாங்கலாம். 150 ரூபா இறங்கினா வாங்கி வச்சுக்கோங்க. அதான் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம். இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இதோட ஹோல்டிங்ஸ். இந்த எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 14.36% மேலேயும் லேஸ் 11.57% மேலேயும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக பக்காவான ஸ்டாக்கு. ஒரு எஃப்எம்சிஜி செக்டரில் ஐடிசி மட்டும்தான் ஜாம்பவான் கிடையாது, அதை விட மிகப்பெரிய ஜாம்பவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹெச்யுஎல் தான். முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இந்த மார்ச் குவார்டரில் 26 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்லையும் எஃப்ஐஎஸ் 31 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ்லையும் புதுசாக அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ டாபர் இவங்களுக்கெல்லாம் போட்டி, டாபரு மேரிகோ பிளாக்ரன் ஜாம்புல் இதுக்கெல்லாமே இவங்களுக்கு இவங்க போட்டி தான். ஸோ ஒரு முக்கியமான பங்கு நல்ல விலையில் இருக்கு. இதோட மறுபடியும் மேலே போகலாம். இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேரு 41.81 ரூபா. இதில் 10% மேலே ஏழாணி இருக்கு. ஏர்னிங் பர் ஷேரை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு பேரிஸில் தான் இருக்கு ஸ்டாக்கு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் கீழே வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த 50 ரூபா இறங்கினாலே நமக்கு ஒரு நல்ல விலை தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ இந்த 2400 ரூபாய்க்கு கீழே கிடைச்சா, 400 ரூபாய் கரெக்டாக தான் நல்ல ப்ரைஸு, அதற்கு கீழே கிடைச்சாலும் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும். அதுலேயும் முக்கியமாக இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன், இந்த ஸ்டாக்கோட விலை கொஞ்சம் அதிகம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக்னு வாங்க முடியறவங்க கூட விலை குறையும் போதெல்லாம் வாங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீண்ட கால அடிப்படையில் அதுவும் லாங் டேர்முக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டாக் அதையும் சொல்லிடுறேன். வேறு என்ன இதே மாதிரியான வேறு என்ன பங்கை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.